சொன்னாலும் இந்த நீரில் பச்சை தண்ணி விளக்கு பச்சை தண்ணியில் எரிஞ்சதும் பெரிய அதிசயம், இங்கேயும் நடக்காத உண்மை. கிராமத்திலிருந்து வந்த வேல் வைத்து இந்த ஆலயம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. தீர்த்தமாடி மூலசங்க ரங்க வசந்த மண்டலத்தில் சுவாமியும் எழுந்தருள தீபமும் தானாக அணையும். அச்சிவேலியில் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக அச்சிவேலி காட்டுமலை கந்த சுவாமி ஆலயம் விளங்குகிறது. 1929 சீனியர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் கதிர்காம வழி நல்லூர் வழியாக பூசை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கதிர்காமத்திலிருந்து வந்த வேல் வைத்து இந்த ஆலயம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சிறு கோயிலாக இருந்து இன்று படிப்படியாக வளர்ச்சி பெற்று பெரிய ஒரு ஆலயமாக கெட்ட கோபுரங்களோடு திகழ்கின்றது. மூலஸ்தானத்தில் வேலே பிரதான மூர்த்தியாக இருக்கிறது. அத்தோடு உருத்திரநாயகியும் பைரவர் மூர்த்தியும் சிறப்பாக இங்கே உள்ளன. அத்தோடு பழனி ஆண்டவ பெருமானும் வீற்றிருக்கின்றார். ஆரம்பத்தில் 15 திருவிழாக்களே இருந்தது. காலப்போக்கில் அந்த திருவிழாவிலே மகிமையாக தீர்த்த கிணத்திலிருந்து நீர் எடுத்து வந்து விளக்கு 15 தினங்களும் அணையாத தீபமாக எரியும். ஆரம்பத்தில் முதலாம் திருவிழாவில் பெருஞ்சோதியாக எரிந்த அந்த விளக்கு படிப்படியாக 15 தினங்களும் அளவில் குறைந்து 15வது நாள் தானாகவே அணையும். அவ்வாறொரு புகழ்பெற்ற ஆலயமாக இது விளங்கியது. இந்த ஆலயத்தினுடைய பெருமை, இங்கு பூசகர்கள் சிறந்த பக்தியோட திருமுறைகள் எங்களுடைய திருமுறைகளை மூலமாகவே பூசைகள் ஆற்றப்படுகின்றன. இந்த ஆலயத்தினுடைய பெருமையை பல நூல்கள் கூறியுள்ளன. அது மட்டுமில்லை, இந்த ஆலயம் பற்றிய இந்த முருகனுடைய பெருமையை பற்றி பல மெய்யடியார்கள் பல பக்தி பாடல்களை ஆக்கி இருவட்டு மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள். காலங்காலமாக இந்த ஆலயத்தினுடைய பெருமையாக இங்கே ஆரம்பத்தில் இப்போ அண்மையில் நுழவாயில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நுழவாயில் கோபுரம் போல கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது. முருகப்பெருமான் உடைய அருள் இங்கில்லை, எங்கு பார்த்தாலும் பரவி உள்ளது. மூர்த்தி கோயில் கீர்த்தி மூர்த்தி பெரிதானது, கீர்த்தி மிகவும் சிறப்புடையது என்று சொல்லுவார்கள். இந்த ஆலயத்தை பற்றி தெரியாதவர்களே கிடையாது. ஏனென்று சொன்னால் பல இடங்களிலும் இந்த ஆலயத்தை நோக்கி வந்து முருகப்பெருமானத்தை அருள் பெற்று செல்லுகின்றார்கள். இதில் வந்து எத்தனை திருவிழா நடக்குது இப்போ? ஓ, தற்போது 25 திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதில் என்ன திருவிழா வந்து மிக விமர்சையாக நடக்குது? எல்லா திருவிழாக்களுமே மிகச்சிறப்பாக ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவர்கள் மூலம் அங்கே பிரித்து கொடுக்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. மிகச்சிறப்பாக இப்போ சென்ற ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெரிய சப்பரம், 39 அடி உயரமான பெரிய சப்பரம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த சப்பர திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றது. அதே போலவே வண்ணத்தேர் தேர் திருவிழா 1972 தொடக்கம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தீர்த்த திருவிழாவும் உங்களுடைய கோயிலில் இருந்து தீர்த்த ககனி சிறிதாக உள்ளது, ஆனால் அதனுடைய மூர்த்தி மிகப்பெரியது. ஏனென்று சொன்னால் அது முருகனுடைய விருப்பத்தின்படியே அந்த சின்ன தீர்த்த ககனியிலே தீர்த்தம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. எத்தனை வீதி இங்கே இருக்குது? இதில் எங்கண்ட உள்வீதியும் வெளிவீதியும் ஆக இருக்கின்றது, தேரோடும் வீதியாக இருக்கின்றது. உற்சவமூர்த்தியாக இது யார் யார் அணிந்தார்கள்? உற்சவமூர்த்தியாக உங்களுடைய விநாயக பெருமான், முருகன் பள்ளி தெய்வானையுடன் முருகன் சண்முக பெருமான் முருகன், மற்ற அம்மன், மற்றது ஒரு திருவிழாவிலே சிவனும் எழுந்தருளி வருவேன். ஓ, ட்ராவல்
மற்றது வந்து இந்த இந்த கோயிலுக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. இந்த கோயில் என்னென்று சொன்னால் பல தீராத நோய்கள் பல தீர்க்கின்ற வல்லமை இந்த முருகனுக்கு இருக்குன்று அந்த இன்றைக்கு ஆரம்ப காலம் துவக்கம் பல அடியார்கள் இந்த கோயிலில் தங்கியிருந்து தங்களுடைய நோயை மாற்றி சென்ற புகழுடைய ஒரு கோயில். யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் இந்த கோயில் அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில். பல தீராத வைத்தியர்களால் கைவிடப்பட்ட பல நோயாளிகள் இங்கே இருந்து மடத்தில் இருந்து பல காலம் இருந்து தங்கி பூரணமாக மாற்றி சென்ற அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளோ சிறப்பானது. ஏதாவது அதிசயங்கள் கோயில் இடம்பெற்ற அதிசயம் என்று சொன்னாலும் இந்த நீரில் பச்சை தண்ணி விளக்கு பச்சை தண்ணியில் எரிஞ்சது பெரிய அதிசயம். இங்கேயும் நடக்காத உண்மை. வற்றாப்பள்ளையில் எரிய ஓ வற்றாப்பள்ளையில் எரிகிற மாதிரி அங்கே கடல் நீர் இங்கே இங்கே தீர்த்தக்கு நடத்தி நீர்த்தக்கணும். ஓ சிறிய தீர்த்த கிணத்தில் போயிருந்து முதல் நாள் எடுத்து வந்து சரியான நேரத்துக்கு கொடியேற்றத்திலண்டு அவர்கள் தீபத்தை இந்த கற்பூரத்தை போட்டு கொளுத்துவார்கள். சுவாலை வந்து 3-4 அடி உயரத்துக்கு விளம்பி எரி. மற்றது இப்போ ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சிவாலை குறைஞ்சி குறைஞ்சி கடைசி சுவாமியும் போய் தீர்த்தமாடி மூலசங்க ரங்க வசந்த மண்டபத்தில் சுவாமியும் எழுந்தருள தீ தீபமும் தானாக அணையும். அப்படி ஒரு அதிசயம் இருக்கும். இந்த ஆலய வரலாறுகள் வந்து எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு? அதுக்குன்னு பல நூல்கள் வெளியிட்டிருக்கின்றன. பல புத்தகங்கள் அளிக்க காலத்துக்கு காலம் புத்தகங்கள் வெளியிடுறது. ஒவ்வொரு செய்யும் நூல்கள் வெளியிடுறது. இப்போ தேர் செய்யக்கு தேர் சம்பந்தமான நூல், கோயிலை பற்றிய வரலாறு, அதே மாதிரி சப்பரங்கள் செய்யக்கில் அந்த சப்பரம் பற்றிய கோயிலோடு சேர்ந்த வரலாறு என்பனவெல்லாம் ஆண்டுக்கு ஆண்டு வெளியிடுறது வழக்கம். தேரை நாடுகிறோம் பெரிய தேர், அது பெரிய தேர். ஓ பெரிய தேர் சித்திர, ஓ சித்திரத்தேர், அழகான சித்திரத்தேர். இப்போ கிட்டடியாக வந்து எப்போ கும்பாபிஷேகம் நடந்தது? இந்த கடைசியாக நடந்தது கோபுரம் கட்டி கலசம் வைக்கல நடந்தது. இப்போ 2 கோபுரம் கட்டியிருக்கீங்க, 2லேயுமே என்ன சுவாமி இருக்கீங்க? ஒன்று வந்து முருகன், மற்றது உருத்திரநாயகி. உருத்திரநாயகி அம்மன். அம்மன் அம்மன் அது முந்திய அப்படி வந்தது. ஏன்னா 2 வாசல், ஒன்று முருகனுக்குரியது, மற்ற இந்த வாசல் அம்மனுக்கு. அப்போ ரெண்டு பேருக்குமே வேறு வேறு கொடித்தம்பங்கள் இருக்குதா? கொடித்தம்பம் இல்லை தானே, இது வந்து அலங்கார திருவிழா நடக்கிற முருகன் கோயில். கொடித்தம்பம் இல்லை, கொடித்தம்பம் அலங்கார திருவிழா வந்த நாளே துவக்கம் அலங்கார திருவிழா. கொடியேற்றி ஆகம முறைப்படி அமையாத கோயில் என்றாலும் அவர்கள் திருமுறைப்படியே உள்ள இருக்கிறது வேல். வேல் அப்ப அம்மன் இருக்கிறது, அம்மன் உள்ளது சூலம். சூலம் சூலம் கருங்கல் சிற்பம் இல்லை இல்லை. மற்றது பழனி ஆண்டவர் கருங்கலி சிற்பம், அவர் அங்க தெற்கு வாசல் இருக்கு. அந்த அந்த பக்கத்துல இருக்கு தெற்கு வாசல். வளைவு எப்ப கட்டப்பட்டது? இந்த வருஷம் 2021 தான் இப்ப திறந்து வைக்கப்பட்டது. இப்போ இந்திய புகழ்பெற்ற சிற்ப கலைஞர்களால் வந்து அமைக்கப்பட்டது. நன்றி. ஓகே. இப்போ இந்த ஆலயத்தினுடைய சூழலில் பரத மரம் நாவல் மரம் இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய தலைவிருச்சமாக கொண்டல் மரம் சிறப்பாக கூறப்படுகின்றது. Thank you.